வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம நம்மளுடைய கனவுல வந்து விதவை பெண் வந்தாங்கன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போறோம். கல்யாணம் ஆகாத பெண் வந்து விதவையை வந்து கனவுல கண்டாங்கன்னா கனவு காணும் பெண்ணுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து திருமணம் செய்த பெண் வந்து விதவை பெண்ணை கனவுல கண்டாங்கன்னா கனவு கண்ட பெண்ணின் கணவன் உடல்நலம் வந்து நல்லா பெரும்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அதே மாதிரி திருமணம் செய்த ஆண் மகன் விதவை பெண்ணை வந்து கனவுல கண்டாங்கன்னா கனவு கண்ட அந்த ஆண் வந்து கூடிய விரைவில் வந்து ஒரு புதிதாக வந்து தொழில் தொடங்குவார்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அடுத்து வந்து வேலை செய்பவர்கள் வந்து விதவை பெண்ணை வந்து கனவுல கண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஊதிய உயர்வு வந்து கிடைக்க போகுது, ஒரு பதவி உயர்வு வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த விதவை பெண்ணை வந்து கனவுல கண்டாங்கன்னா அதாவது நீங்கள் கோயில் காணும் பெண் உங்களுக்கு வந்து உறவினராக இருந்தால் அவர்கள் வந்து கனவுல வந்தாங்கன்னா இதுவரை உங்களுடைய குடும்பத்திலிருந்து வந்து பிரச்சனைகள் வந்து தீரும். அடுத்து வந்து ஒரு முகம் தெரியாத பெண் கனவுல வந்தாங்கன்னா நீங்கள் இதுவரை தொடங்கியிருந்த தொழில் வந்து மேம்படாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சுமூகமாக வந்து முடியும். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து வரும். கனவில் வந்து விதவை பெண் வந்தால் ரொம்பவே நல்லது. அதுக்காண்டி தான் வந்து இந்த பதிவின் மூலம் நான் சொல்ல வந்தேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.